Play Rummy on Ace to 3 and get a chance to win first prize 10 lakhs. Download the app from the description box below. நெட்டிவி ஃபரியோ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாய்ஸ் வந்து அப்படி கசடு முசடாக தான் இருக்கும். காரணம் கோல்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளவே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு ஐபிஎல்லையே. லைக் எல்லாருமே வந்து நேற்றுலாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்தியா லெவலுக்கு மேலேயே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அது என்னன்னா, சுரேஷ் ரெய்னாவோட கம்பேக் வேணும். கண்டிப்பாக வந்து சுரேஷ் ரெய்னா வந்தால் மட்டும்தான் அந்த மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ ஒன்று அவர் வரணும், இல்லை அவருக்கு பதில் யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் சின்னத்தல கம்பேக்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. லைக் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஒரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சின்னத்தலையோட கம்பேக் வந்து இருக்கு, சிஓ காசி விஸ்வநாதன் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாங்க. லைக் நானும் வந்து கொஞ்ச நேரத்தில் ஆஹா தலைவன் வராண்டா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அதை ஃபுல்லாக படித்தேன். பட் அது கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஓ காசி விஸ்வநாதன் நேத்து பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்கிறாரு. லைக் அதுல வந்து நிறைய விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா இந்த சிஎஸ்கே லாஸ் பத்தி கேட்டதுக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, லைக் நம்மளோட பாய்ஸுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரு 7 நாள் கேப் இருக்குல்ல, இதுல வந்து அவங்க பெருசாவே வந்து அவங்கள ரெடி பண்ணிட்டு ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் கொடுப்பாங்க. மறந்துட வேணாம், வி ஆர் த சாம்பியன்ஸ் டீம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதற்கு அடுத்தபடி அவங்க சொன்னது, இது மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மிடில் ஆர்டர் ரொம்ப இதா இருக்கு, அதுல ஏன் ஒரு சுரேஷ் ரெய்னாவை கொண்டு வரக்கூடாது அகைன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் சூப்பராகவே சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, சுரேஷ் ரெய்னாவை நாங்கள் போக சொல்லலை, அவரோட பர்சனல் இஷ்யூனால அவர் போயிருக்காரு. இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். அவருக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வருவார். ஸோ எங்கள் இதுலேருந்து வந்து கேட்க மாட்டோம், ஏன்னா அவருக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்கு, என்னால் விளையாட முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தானே அவர் போயிருக்காரு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவருக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதைத்தான் வந்து நிறையா பேர் வந்து அவர் வந்து கம்பேக் கம்பேக்லாம் சொல்லியிருந்தாங்க. கிடையவே கிடையாது. லைக் இப்போ வரைக்குமே அதை பற்றின எந்த ஒரு நியூஸும் இல்லை. அவர் வந்து வேறு காஷ்மீர் பக்கம் எங்கேயும் இருக்கார் போல். அவர் ஏதோ அவரோட பர்சனல் இதுவாகவே வந்து அவர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ சின்ன தலையோட கம்பேக் கிடையவே கிடையாதுங்கிறத இதுலேருந்து நான் சொல்லிக்கிறேன். நேற்று இது மாதிரி ஒரு விஷயம் பெருசாக போயிட்டு இருந்தது. நிறையா பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அண்ட் இதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெய்னா வந்து எம்எஸ் தோனியையும் ரவீந்திர ஜடேஜாவையும் வந்து ட்விட்டரில் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. நான் போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்போ எஸ், உண்மையுமே ரெய்னா வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணலை. பட் அவங்க அன்ஃபாலோ பண்ணாங்களாம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை. ஆனால் எம்எஸ்டியும் ரவீந்திர ஜடேஜாவும் சுரேஷ் ரெய்னாவும் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபீஷியல் பேஜை வந்து சுரேஷ் ரெய்னா லைக் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் போய் பார்த்தப்போ எஸ் அதையும் வந்து அவர் ஃபாலோ பண்ணல. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபாலோ பண்ணாமல் தான் இருந்தாங்க. எனக்கு அங்கே தான் கொஞ்சம் சந்தேகமாகவே இடிச்சிச்சு. நான் சொல்கிறது ட்விட்டரில், நாட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். ஓகேவா, எனக்கு அங்கே தான் கொஞ்சம் லைட்டாக சந்தேகம் வந்து வந்துச்சு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபீஷியல் பேஜ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏபிடி வில்லியர்ஸ், டாம்பா அந்த இப்போ வந்து சாம் கரன், எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. லைக் சுரேஷ் ரெய்னாவை ஏன் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக வந்து இருந்தது. ஈவன் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சுரேஷ் ரெய்னா யூஏயிலேருந்து கிளம்புனதுலேருந்து அவர் நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருப்பார், வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருப்பார். அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஐபிஎல் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க இதிலெல்லாம் அஃபிஷியலாக அவர் போகிறதே எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ யூஏயிலேருந்து இவர் கிளம்புனதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணவே இல்லை. விசில் போர்டு ஆர்மின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபீஷியல் ஃபேன் பேஜ். அவங்க வந்து சுரேஷ் ரெய்னாவோட எல்லா இதையும் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அஃபீஷியலான சென்னையின் ஐபிஎல்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே போடலை. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு லைட்டாக வந்து டவுட்ஸ் வந்து ஏற்படுது. பட் தெரியல, மேபி அடுத்த வருஷம் தான் தெரியும். ஈவன் சுரேஷ் ரெய்னா கூட ட்வீட் போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா, லைக் அங்கே நான் இல்லாததை என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, நல்லா விளையாடுங்க அப்படிலாம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ எம்எஸ் தோனியை கூட லைக் லாஸ்ட் மேட்சுக்கு முந்தின மேட்ச் வந்து டேக் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. ஸோ அதுவும் வந்து தெரியல, பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் நெக்ஸ்ட் ஐபிஎல் வந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. ப்ளே ரம்மி ஆன் ஏஸ் டு 3 அண்ட் கெட் எ சான்ஸ் டு வின் ஃப்ரம் 10 லாக்ஸ் பூல். டவுன்லோட் தி ஆப் ஃப்ரம் தி டிஸ்கிரிப்ஷன்.